அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும் என அன்பு சிவ சொந்தங்களே, ஆனந்தவழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சேனல் கீழே அந்த சப்ஸ்கிரைப்னு சிகப்புகளில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா பக்கத்தில் ஒரு மணி மாதிரி ஒரு சிம்பிள் வரும், ஒரு படம் வரும். அந்த மணியை நீங்கள் ஒரு அழுத்த அழுத்தினீங்கன்னா தான் நான் டெய்லியும் போடுறது உங்களுக்கு வந்து சேரும். அப்போ தான் அந்த ஆடியோ பதிவை நீங்கள் கேட்க முடியும். நான் தினமும் எனக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கேன், தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, செல்வம் தரும் தைப்பூச வழிபாடு. தைப்பூச வழிபாடு ஒரு அற்புதமான சூட்சம வழிபாடு. நான் ஒவ்வொரு முக்கிய விரதத்துக்கும் ஒவ்வொரு சூட்சம வழிபாடு சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செல்வம் தரும் தைப்பூச சூட்சம வழிபாடு. அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள், என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை 10 மணி முதல் மாலை 4 வரை நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த ஆடியோ கேட்டுட்ருக்கவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த ஆடியோ கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லணும். காரணம் வந்து என்னென்னா, நல்ல விஷயங்கள் பூஜை வழிபாடுகள் நம்ம செய்வதன் மூலமாக கடவுளுடைய முழு அனுகிரகமும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், நம்முடைய பிரச்சனைகள் தீரும். கடன் பிரச்சனை தீரத்துக்கும் பணப்பிரச்சனை தீரத்துக்கும் இந்த தைப்பூச வழிபாடு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொஞ்சம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை ஷேர் பண்ணலாம் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பூஜை இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, செஞ்சால் நல்லாயிருக்குங்கிற அந்த விஷயத்தை ஓரலாம், அதாவது வாய் வழியானாச்சும் சொல்லுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பண்ணாமல் போகிறீங்க, அதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட விருப்பம், கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்த ஒரு ஆடியோ பதிவு போட போகிறேன். அந்த ஆடியோ பதிவில் ஒரு 3 கேள்விகள் கேட்க போகிறேன். அந்த கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட பதில் வரணும்னு எதிர்பார்க்குறேன். அடுத்த ஆடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி விஷயத்துக்கு போகலாம். செல்வம் தரும் தைப்பூச வழிபாடு. ஜனவரி 21 தேதி தைப்பூசம் வருது. 21/1/2019 தை மாதம் 7 நாள் திங்கட்கிழமை தைப்பூசம் வருது. தைப்பூசம் அப்படின்னா முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. முருகனுடைய பிறந்த நாள்னு சொல்லுவாங்க. அந்த அன்னைக்கு சிவன் கோயிலில் கூட சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். தைப்பூச வரலாறு மிகப்பெரிய வரலாறு, அதை பற்றி பேசினா டைம் பத்தாது, நான் வழிபாடை மட்டும் சொல்லிடுறேன். முருகனுக்கு உகந்த வழிபாடு, பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒரு சேர்ந்து வரக்கூடிய விழா தான் தைப்பூச விழா. இந்த தைப்பூசத்துக்கு நாம் இந்த வருஷம் வந்து ஒரு சூட்சமான வழிபாடு பண்ண போகிறோம். இந்த பூஜையை என்ன நேரத்தில் பண்ணோன்னா, திங்கட்கிழமை அதாவது 21/1/2019 மாலை 6:00 to 7:30 பண்ணுங்க. தைப்பூச வழிபாடு பண்ணணும்னு முடிவு எடுக்கிறவங்க தைப்பூசத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பே வீட்டை சுத்தம் பண்ணிடணும். அசைவம் செய்யக்கூடாது. ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அசைவம் செய்ய வேண்டாம், தீட்டு வீட்டுக்கு போக வேண்டாம். பெண்கள் மாதவிளக்காய் இருந்தாலும் தைப்பூச பூஜை வீட்டில் பண்ணலாம், ஆண்கள் பண்ண சொல்லுங்கள் அல்லது குழந்தைங்களை பண்ண சொல்லுங்கள். அந்த மாதவிளக்கான பெண்கள் மட்டும் அந்த பூஜையில் கலந்துக்க வேண்டாம். வீட்டை சுத்தம் பண்ணிக்கோங்க, அசைவம் செய்ய வேண்டாம். 2 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டியது 3 வலம்புரி சங்குகளை வாங்க வேண்டும். 3-2 இன்ச்சு உள்ளங்கை அடக்கமான சிறிய லட்சுமி வரமுடி சங்கு. அதாவது உள்ளங்கையில் சங்கை வைத்து கைகளை மூடினால் சங்கினுடைய எந்த பாகமும் வெளியே தெரியக்கூடாது, அதுதான் லட்சுமி சங்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் அந்த பூஜைகள்லாம் பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே வலம்புரி சங்கு வாங்குறவங்க அந்த சங்கை வச்சு இந்த பூஜை பண்ணிக்கோங்க, புதுசாக இதுக்காக வாங்க வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய கையடக்கமான சிறிய சங்கு, கையடக்கமான சிறிய சங்கு என்னன்னா என்ன பண்ணுறேன்னு தயவு செஞ்சு கமெண்ட்ல கேள்வி கேட்காதீங்க. சிறிய சங்கு வாங்கிக்கோங்க. ஒரு 300 செலவு பண்றதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். நீங்க 3 கையடக்கமான சிறிய சங்கு என்ன பண்ணும்னா, 21/2019 திங்கட்கிழமை காலைல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு ஒரு டம்ளார்ல பன்னீர், ஒரு டம்ளார்ல இளநீர் ஊத்தி வைங்க, ஒரு டம்ளார்ல பால், பசும்பால் அல்லது பாக்கெட் பால், எந்த பால் கிடைக்குதோ வாங்கி வச்சுக்கோங்க, அது ஒன்றும் தவறு கிடையாது. அதாவது திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் இளநீ, ஒரு டம்ளர் பன்னீர் பூஜை அறையில் வச்சிடுறீங்க. ஊதுபத்தி கலப்பணம் காட்டிட்டு 3 வலம்புரி சங்கு சொன்னோம் இல்லையா, அந்த 3 சங்கையும் ஒவ்வொரு டம்ளரில் ஒவ்வொரு சங்கு போடுங்க. சங்கு போட்டு தண்ணி பாலோ இளநீரோ வெளியே சிந்தாத அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதை வந்து எப்போ செய்கிறீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தைப்பூசம் அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செஞ்சுருங்க. ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு 6 மணிக்குள்ளே இதை பூஜையில் செஞ்சு வச்சிடுறீங்க. அதெல்லாம் வேலை முடிஞ்சு ஊதுபத்தி கலப்பணம் காட்டிட்டு உங்கள் வேலையை பார்க்க போங்க. அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தான் அந்த பூஜை செய்ய சொல்லியிருக்கேன். முருகனுக்கு படையலா சக்கரை பொங்கல் செஞ்சு பூஜை கொஞ்சம் வச்சிருங்க. முடிஞ்சா கொஞ்சம் சுண்டல் செய்யுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, சக்கரை பொங்கல் மட்டும் செய்யுங்க. சக்கரை பொங்கல் செய்ய வாய்ப்பு இல்லாதவர்கள் ஏதாவது ஒரு பூந்தி லட்டு அந்த மாதிரி இனிப்பைட்டத்தை வாங்கி ஒரு தட்டில் வச்சுக்கிறீங்க. ரைட், என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சிறிய முருகன் சிலை,
சும்மா ஒரு 6 அடிக்குள்ள ஒரு சிறிய முருகன் சிலை இருக்கறவங்க வாய்ப்பு இருக்கறவங்க வாங்கிக்கோங்க இல்லனா காசு செலவு பண்ணி வாங்க வேண்டாம் அதுக்கு வேற வழி இப்ப சொல்றேன் முருகன் சிலை சின்ன முருகன் சிலையா இருக்கணும் இருந்தா எடுத்து பூஜை அறைக்கு முன்னால உட்கார்ந்துக்கோங்க உங்க உங்களுக்கு முன்னாடி முருகன் சிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி முருகன் சிலை இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படினா ஒரு சிறிய முருகன் போட்டோ எடுத்து பூஜை அறையில கீழே வச்சிட்டு அந்த முருகன் போட்டோக்கு முன்னால ஒரு சின்ன தாம்பூலத்தட்டுல கொஞ்சம் பச்சரிசி உருண்டை ஒன்று பிடி வைங்க நான் ஏற்கனவே லட்சுமி பூஜைக்கு பச்சரிசி உருண்டை பிடிக்க சொன்னலைங்களா அதே மாதிரி சின்னதாக பச்சரிசி பிடிச்சி முன்னால் வச்சு சைஸ் பற்றி பிரச்சனை இல்லை சின்னதாக வச்சா போதும் அதுக்கு ஒரு சந்தன குங்கும போட்டு வச்சு முருகன் ஃபோட்டோக்கு கீழே வச்சு அதை முருகனாக பாவித்து நான் சொல்கிறத செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க என் அன்பு சிவசுந்தங்களே முருகன் சிலை இருக்கவங்க ஒரு தாம்பூலத்தட்டில் டைரெக்டாக முருகன் சிலையை வச்சுக்கோங்க முருகன் சிலை இல்லாதவங்க ஒரு ஃபோட்டோ முன்னால் ஒரு தாம்பூலத்தட்டு அது மேலே இந்த பச்சரிசி மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கி வச்சுக்கோங்க மல்லிகைப்பூ கிடைக்கலன்னா எந்த பூ கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அது ஒன்றும் தவறு கிடையாது அது ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் ரெடி இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு விடிகாத்தால பிரம்மமுகூர்த்த நேரத்தில் மூணு டம்ளாரில் மூணு வலம்புரி சங்கம் போட்டு வச்சோம் இல்லையா அந்த மூணு டம்ளார் எடுத்து அந்த தாம்பூலத்தட்டுக்கு முன்னால் வச்சுக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த மூணு டம்ளார் எடுத்து தாம்பூலத்தட்டுக்கு முன்னால் வச்சுட்டு நீங்கள் சுவாமி வந்து வடக்கு அல்லது கிழக்கு பாட்டமாக இருக்கட்டும் நீங்கள் சுவாமி பத்தமாக உட்காந்து முடிஞ்சால் குடும்பத்தோடு உட்காருங்க இல்லை யார் சரியில்லை அவங்க மட்டும் செஞ்சுட்டு நான் ஒரு மந்திரம் இப்போ சொல்கிறேன் இந்த மந்திரத்தை டிஸ்பிளேயில் வந்து நான் இப்போ இந்த மந்திரம் வரும் நீங்கள் கொஞ்சம் வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மந்திரத்தை இப்போ ஒரு பேப்பர் எழுதிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மந்திரத்தை என்னால் எழுத முடியலன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு எழுதிட்டு அப்புறம் தொடர்ந்து இந்த வாய்ஸை ஆன் பண்ணி கேளுங்க கரெக்டாக இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் என்ன மந்திரம்னா ஓம் சரவண பவ போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் வள்ளி மணாலனே போற்றி ஓம் குமர குருபரனே போற்றி ஓம் அழகே தமிழே போற்றி ஓம் அருள்வாய் போற்றி போற்றிவோம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதாவது எப்படின்னா ஓம் சரவணபவ போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு டம்ளார் இருக்கு இல்லையா இந்த மூணு டம்ளாரில் முன்னால் வச்சுருப்பீங்க அந்த வலம்புரி சங்க கை இப்போ பன்னீரில் இருக்கிற வலம்புரி சங்கரை கொஞ்சம் சங்கு மூலமாக கொஞ்சம் பன்னீர் எடுத்து அந்த பன்னீரை முருகன் சிலை அல்லது பச்சரிசி மாவு மேலே கொஞ்சமாக போற்றி போற்றின்னு சொல்லும்போது மூணுலேயுமே ஓம் சரணபவ போற்றி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஊற்றுங்க ஓம் சண்முகா போற்றிங்கும் போது இளநீர்லேருந்து எடுத்து ஊற்றுங்க ஓம் வள்ளி வள்ளி மணாலனே போற்றின்னு சொல்லும்போது பாலிலிருந்து வளம்பு சங்கம் மூலயமா அந்த பால் எடுத்து சிலையிலையோ அல்லது பச்சரிசிலையோ போட்டுருங்க இந்த மாதிரி ஓம் சரணபவ போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் வள்ளி மணாலனே போற்றி ஓம் குமர குருவனே போற்றி ஓம் அழகே தமிழே போற்றி ஓம் அருள்வாய் போற்றி போற்றி ஓம் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டி போற்றி போற்றின்னு சொல்லும் பொழுது இந்த சங்க மூணு டம்ளார் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து சங்கின் மூலமாக நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க இந்த மாதிரி இந்த மந்திரத்தை மூணு முறை சொன்னா போதுங்க ரொம்ப நேரம் டைம் ஆகாது மூணே மூணு முறை இந்த மூணு முறை சொல்லும் பொழுதும் சங்கல இருக்க இளநீர் பன்னீர் பால் எடுத்து சங்கிலால் முருகனுக்கு அபிஷேகம் திவ்யமா பண்ணுங்க நல்லா ஊதுபத்தி கல்பூரம் நல்லா ஊதுபத்தி நல்ல மனங்கள் இருக்கட்டும் திவ்யமா அபிஷேகம் பண்ணிட்டு மீதி மூணு தடவை சொல்லி முடிச்சுன்னா மீதி கொஞ்சம் தீர்த்தத்தை ஃபுல்லா நீங்க அந்த மாவுலையும் அல்லது முருகன் சிலை வெளிய ஊத்தி கொஞ்சம் பூக்களை எடுத்து அந்த முருகன் சிலையில அந்த பால்ல பால் தண்ணியெல்லாம் சேர்ந்திருக்கு இல்லையா அது மேலே போட்டு அல்லது மாவு மாவு சுத்தி இந்த போட்டு நல்ல சாஷ்டாங்கமா விழுந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு முருகப்பெருமான் இந்த இந்த வருடம் அடுத்த தைப்பூசத்துக்குள்ள எங்களது குடும்பத்துடைய பொருளாதார பிரச்சனை நீங்கும்னு மனசார வேண்டிட்டு இந்த பூஜையை சிறப்பா பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் பூஜை முடிந்த பிறகு அந்த சிலைக்கடியில் இருக்கிற தீர்த்தத்தை மட்டும் ஒரு டம்ளாரை சேகரிச்சுட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க வீடை சுற்றியும் தெளிச்சு விடுங்க அந்த சிலையை எடுத்து பூஜையில் வச்சுருங்க கழுவிட்டு இது வந்து அடுத்த நாள் செஞ்சால் போதும் தீர்த்தத்தை மட்டும் அன்றைக்கே தெளிச்சு விட்ருங்க பூவெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தீர்த்தம் தெளிச்சு விட்ருங்க சாயந்தரமே இப்போ 6 to 7:30 செஞ்சு குடிச்சிட்டு ஒரு 8 மணிக்கு எல்லாம் தெளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் மாவு வச்சுருக்கவங்க என்ன பண்ணுறீங்கன்னா தீர்த்தத்தை மட்டும் எடுத்து அன்றைக்கே தெளிச்சு விட்டு அடுத்த நாள் காலையில் அந்த மாவு எடுத்து காலடி படாத இடத்துல எங்கேயாச்சும் நீ தூக்கி போட்டுடலாம் ஆறு கடல் கிணறு போட்டுடலாம் அல்லது காட்டு பக்கம் போட்டுடலாம் அல்லது செடிகளுக்கெல்லாம் கரைச்சி ஊற்றி விட்டுடலாம் எப்படி வசதியாக அப்படி பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை பொங்கலை படையில வச்ச சர்க்கரை பொங்கலை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த தைப்பூசத்துக்கு இந்த பூஜையை பண்ணுங்க
நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க, எந்த சந்தேகனாலும் ஃபோன் பண்ணுங்க. ரொம்ப எளிமையான பூஜை இது. இந்த மந்திரத்தை மட்டும் சரியா உச்சரிச்சு மூணு முறை உச்சரிச்சுட்டு இந்த அபிஷேகத்தை முடிச்சுட்டு தூபதீபம் காட்டி பூஜையை முடிச்சு சக்கர பொங்கலை சாப்பிட்டுக்கோங்க, தீர்த்தத்தை வீடு போல தெளிச்சு விட்டுருங்க. ஏதேனும் சந்தேகம்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது ஃபோன் பண்ணி கேளுங்க. காலைல 10 மணிலிருந்து 4 வரைக்கும் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீகத்தை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.